பிரைஸ் த லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாளுக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் நெகேமியா 13:31. என் தேவனே, எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும். ஆமேன். இதை பார்த்து கொண்டிருக்கிற பிரியமான சகோதர சகோதரிகளே, நெகேமியா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறான், என் தேவனே எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும் என்று. பார்த்தீங்களா எப்படிப்பட்ட ஜபமாக இருக்குதுன்னு. நம்முடைய வாழ்க்கையிலையும் நாம் ஒவ்வொரு காரியங்களையும் எதிர்பார்க்குறோம், நன்மையானது நடக்க வேண்டும் என்று. அப்படி தானே, நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில், வேலையில், தொழில், ஏதோ ஒரு காரியத்தின் நன்மைக்காக நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கலாம். அப்படி தானே, கர்த்தர் நம்மளை நினைக்கிற தேவனாக இருக்கிறார். கர்த்தர் நம்மை நினைத்து நம்மளை ஆசீர்வதிக்கிறார். நமக்கு என்ன நன்மை தேவை இருக்கோ அதை கொடுக்குற தேவனாக இருக்கிறார். அப்படி தானே, ராக்கேலுடைய வாழ்க்கையை அவர் கற்பம் அடைக்கப்பட்டிருந்தது. அவள் என்ன சொல்கிறார், கர்த்தர் என்னை நினைத்திருக்கார், என் கற்பத்தை ஆசீர்வதித்தார் அப்படின்னு தான் ராக்கேல் சொல்கிறார். அதே போல தாங்க உங்களையும் கர்த்தர் நினைத்திருக்கிறார். உங்கள் வாழ்க்கையிலே நன்மை செய்ய அவர் நினைக்கிற தேவன். நீங்கள் இப்படியாக கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணுங்கள். ஏசப்பா, என் குடும்பத்தை நினைத்தள்ளி நன்மை செய்யுங்கப்பா, என் பிள்ளையோட வாழ்க்கையை நினைத்து என் பிள்ளையோட வாழ்க்கையில் நன்மை செய்யுங்கப்பா, என் தொழிலை நினைத்து ஆசீர்வதிங்கப்பா, என் வேலைஸ்தானத்தை நினைத்தரலும்ப்பா, அதை ஆசீர்வதிங்கப்பா. இப்படி நீங்கள் சொல்லி ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் நீங்கள் நினைத்து ஆசீர்வதிங்கப்பான்னு சொல்லி ஜெபிங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு நன்மையை செய்வாராமே.